கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26 இதை வாசிக்கிறோம். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். பயபக்தியோடு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், உண்மையாயிருக்க வேண்டும், நான் அவரை நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும், குடும்பத்தையும் அப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பயபக்தியோடு நடந்து வருகிறீர்கள். ஆகவே உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன திட நம்பிக்கை? உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு உரிய ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் உங்கள் பிள்ளைகளை தேடி வரும்படி அருள் புரிவார். தைரியமாயிருங்கள். உங்களுக்காக யாவையும், உங்கள் பிள்ளைகளுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பெற்றோராகிய உங்களுக்கு அவர் சகல பாக்கியத்தையும் கொடுப்பார். பிள்ளைகளை ராஜகுமாரனாக, ராஜகுமார்த்தியாக வளர்க்கத்தக்கதான அபிஷேகத்தை கொடுப்பார். அவர்களுக்கு ஏற்ற தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார். அதோடு கூட பொருளாதார பலனையும் கொடுப்பார். எல்லார் கண்களில் தயவையும் கொடுப்பார். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பாக்கியத்தை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழும்படி, ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடன் ஒரு நம்பிக்கையோடு வேலைக்கு போகும்படி, நம்பிக்கையோடு வீட்டை நடத்தும்படி, நம்பிக்கையோடு பிள்ளைகளை பராமரிக்கும்படி ஆண்டவன் அருள் புரிகிறார். தைரியமாயிருங்க. நான் என்ன செய்வேன் என்ற கலக்கம் இல்லாமல் திட நம்பிக்கையோடு இருக்கும்படி ஆண்டவர் அருள் புரிகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமாக மாறுகிறார். படிக்க வேண்டியவைகளை படித்து முடிக்க, அவர்களுடைய எதிர்காலத்திற்கான காரியங்களை நிர்ணயிக்க அவரே அவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த அருளை கர்த்தர் உங்களுக்கு இன்று தருகிறார். தைரியமாயிருங்கள். அருமை சகோதரி சுகந்தி என்பவர்கள், அவர்களுடைய மகள் ஏஞ்சல் ராணி 2 வயதாக இருக்கும் பொழுது அவளுடைய கணவர் அவர்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். நான் உனக்கு வெளியிருந்த போய் உனக்கு மாதம் மாதம் பணம் கட்டுதே தருவேன் அப்படின்னு சொல்லி கணவர் என்னை விட்டு போயிட்டார். அவர் போய் 40 வருஷம் ஆகுது. எவ்வளவு வேதனை! சிறு வயதிலே கணவர் இல்லாமல் பிள்ளை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. வேதனை, சஞ்சலம், தனிமை அவர்களை வாட்டி இருக்கும். நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு வாட விட்டதா இருக்கேன். அப்பொழுது அவளுடைய மகள் அடிக்கடி சுகவீனம் அடைந்து விடுவாள். மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் வரும். வைத்தியரிடம் அழைத்து சென்றார்கள். செலவுகள் அதிகமாக இருந்தது. ஆனால் அதன் மத்தியில் அவர் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து இளம் பங்காளர் திட்டத்தில் இயேசுவோடு, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இணைத்தார்கள். இயேசு அழைக்கிறாருக்கு இளம் பங்காளத்தில் பிள்ளை சேர்க்கணும்னு சொல்லி 800 ரூபா தான் கையில் இருந்துச்சு. அதை அனுப்புனேன். எப்படி போய் வாயில் வந்து ரத்தம் நின்று போச்சு. என்ன 8000 ஜனத்தை நிற்கவே இல்லை, அது நின்று போச்சு. அவள் தொடர்ந்து நன்றாக படித்து எம்ஏ பட்டம் பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். தொடர்ந்து மகளுடைய திருமணத்திற்காக தென்காசியில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு சென்று ஜெபமணினார்கள். அருமையான மணமகனை கர்த்தர் மகளுக்கு கொடுத்தார். நல்ல மருமை, பீடி சிகரெட்டை எதுவும் குடிக்காத நல்ல பையன். பேத்தி 10வது படித்து நல்லா என்னைக்கு வந்துட்டா. அவளே இளமங்காலத்தில் சேர்த்து பேரனே இளமங்காலத்தில் சேர்த்துருக்கு. குறிப்பாக அவளுடைய பேத்தி ஜெனிலியா அந்த நேரத்திலே ஓரளவு தான் படித்து மார்க் வாங்குவாள். ஆனால் 10வது வகுப்பு பொது தேர்வில் 500க்கு 483 மார்க் வாங்கும்படி கிருபை செய்தார். பாட்டி வந்து என்ன சின்ன பிள்ளையிலே இளம் பங்காளர்னு சேர்த்துட்டாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையிலே கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பேன். இப்போ வந்து 10th எக்ஸாம் எழுதுனேன். 10th எக்ஸாம்னா நான் 500க்கு 483 வாங்க ஈசப்பா எனக்கு கிருபை கொடுத்தாங்க.
நான் வந்து இளம்பகாலரில் இருக்கிறேன்னா அவன் எனக்காக ஜெபிச்சாங்க, அதனால நான் நிறைய மார்க் எடுத்தேன். அதுக்காக இசப்பாவுக்கு நன்றி. அவளுக்கு 4 விருதுகள் கிடைத்தது. இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்ந்ததினால் மகளுக்கும் பாக்கியம், பேத்திக்கும் பாக்கியம். ஆண்டவர் நிச்சயமாகவே அவர்களுக்கு துணை நின்றிருக்கிறார். என் கண்ணீரெல்லாம் தொடச்சாரு. எத்தனை கண்ணீர், எத்தனை பாதம், எத்தனை நின்று அவ்வளோ மத்தியில் ஆண்டவருக்கு என்ன கண்ணீரை தொடச்சி என் பிள்ளை திருமண காரியத்துக்கெல்லாம் கண்ணீர் வடித்த காரியம் அறியும். ஆண்டவன் நேர்த்தியாக நடத்தினார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, பயப்படுகிறவளுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் அவள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படி ஆண்டவர் செய்வார். சோஃபியா, என் பிள்ளை சரியாக எழுத முடியல, மனதில் ஒன்றும் என் பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது என்று கலங்குகிறீர்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் பிள்ளையை தொடுகிறார். புது ஜீவன் உங்கள் பிள்ளைக்குள் இறங்குகிறது. அப்படி பலர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெனிட்டா, நீங்களும் ஜெபிக்கிறீர்கள். எனக்கும் அப்படி இருக்கு. எத்தனை முறை நான் முயன்றாலும் எனக்கு தேர்ச்சி வரவில்லை என்று தவிக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. நன்மை செய்யும்படி கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவர் பியூட்டிஷியன் ஆவதற்கு பயின்று வருகிறீர்கள், ஆனால் அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. மகளே, ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறார். உனக்கென்று வாசலை திறக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், உயர அருள் புரிகிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக மாறும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளுக்கு நான் உலக பிரகாரமாக செய்ய என்னால் ஒன்றும் முடியல. கணவர் இல்லை, இல்லை நம் மனைவி இல்லை, இல்லை நம் வேலை இல்லை என்று தவிக்கும் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. நீர் ஆளுகை செய்யும். இளம்பங்காளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறேன் அப்பா. இளம்பங்காளரை விசேஷமாக ஆசீர்வதியும் அப்பா. அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வையும், உயர்ந்த ஸ்தானத்தில் வையும். நிறைய மார்க்கை தாரும், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலை தாரும், படிக்க கான்சன்ட்ரேஷனை தாரும். பெற்றோரை நேசித்து பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ளும் ஆவியை அவர்களுக்கு தாரும். ஏசப்பா தாரும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும், திருமணமாகட்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும். அவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இந்த அருளை தருவதற்காக நன்றி. குழந்தை இல்லாத கர்ப்பங்களை தொடுவதற்காக நன்றி. யங் பார்ட்னர்ஸுக்கு விசேஷமாக இந்த கிருபை தருவதற்காக நன்றி. ஆனந்த லக்ஷ்மி, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை வெளிநாட்டிற்கும் அழைத்து செல்வார். நீ தைரியமாயிரு, நீ கர்த்துடைய பிள்ளை, உனக்கு உரியவைகள் உன்னை தேடி வரும். தேங்க்யூ லார்ட். ஜெய் கணேஷ். கர்த்துடைய கரம் உனக்கு மகிமையாக தோன்றுகிறது. நீ எழுதும் அனைத்தும், நீ வரையும் அனைத்தும், அத்தனை டிசைனும் ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறார். தைரியமாய் முன்னேறு. இயேசுப்பா, எல்லா இளம்பங்காளரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கனம் பண்ணி உயர்த்துவதற்காக நன்றி. ஆத்துமாவிலே ஜீவனை கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம், ஆமென். காட் பிளஸ் யூ. நவம்பர் 2 சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு உங்களோடு சேர்ந்து ஆண்டவரிடம் பெதஸ்தா ஜப மையத்திலே ஜபம் பண்ண போகிறோம். பாரத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வலியிலிருந்து இப்பொழுது இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்படி ஒரு மந்திரமும் அவர்களை தொட்டக்கூடாது. நீங்க பயத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், எல்லாத்தையும் இன்றைக்கு சந்தோஷமாக மாற்றுவார். பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு அற்புதத்தை பெற வாருங்கள். குழந்தை பாக்கியம் பெறும்படி வாருங்கள். 6 வருஷமா குழந்தை இல்ல. 2013 இங்க பிளஸிங் மீட்டிங் வந்து ஐயாட்ட நானும் என் வைஃபும் தனித்தனியா நின்று லைன்ல பிரேயர் பண்ணோம். அந்த நவம்பர் மாசமே கன்னிஷன் வாங்கினாங்க. 2014 முதல் பையன் பிறந்தேன். உன்னை வீட்டிலே, குடும்பத்திலே வாழ வைக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் சிறப்பு தேவ செய்தி வழங்கி யாவருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனை செய்ய நேரில் வருகின்றனர். நடைபெறும் நாள் நவம்பர் 2 சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு
இடம் பெதஸ்தா ஜெபகோபுரம், காருண்யாநகர், கோயம்புத்தூர். தங்கும் இட வசதி மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு 9487846545 என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யாநகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பெதஸ்தா சிறப்பு ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர்.